இந்த பேசல் சிக்கன் முழு கோழி நம்ம ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே வந்து நான் இதில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். வந்து முழு கோழி வெந்துட்டுருக்கு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. ட்ரான்ஸ் இன்றைய பேசல் சிக்கன். ஏமா டுமோ பயங்கர வச்சிருக்குது, மூடி எடுக்கவுமே நல்லா தான் வெந்துருச்சு. ஸோ வந்து இதுக்கு நம்ம மசால் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே முழு கோழியை வாங்கிட்டு வந்து அப்படியே க்ளீன் பண்ணி மசால் தடவி ரொம்ப நேரம் ஆனால் இது வேகணும். நான் முதல் வந்து மைக்ரோவனில் கொஞ்சம் வேக வச்சுட்டேன், ஆனால் குக்கர்லேயும் வேக வச்சு நம்ம இது தந்தால் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில். இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணி எல்லாம் நீர் வத்துறது தண்ணி நான் இதில் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது வந்து சிக்கன் மசாலா தடவி ஊற வைக்கணும், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு இதே மாதிரி நம்ம கடைசியில் இதுலேயும் நல்லா ட்ரை ஆகுதுன்னு சூப்பரான சிக்கன். நல்லா வெந்துருச்சு, முழு ஃபுல் கோழி நல்லா நம்ம ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு நல்லா சூப்பரான சிக்கன் ரெடி. இதை வந்து நல்லா லைட்டாக கீறி கீறி விட்டதுனால அது கறி இதாக இருக்குது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வெந்திருச்சு. மொதல் வந்து ஒரு அடிக்கனமான நல்லா இதில் வந்து கொஞ்சம் வேக வச்சு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வெந்துடும். அப்புறம் லைட்டாக ஆயில் பண்ணி நம்ம திருப்பி வந்து இப்படி வந்து ட்ரை ஆகுதுன்னா இந்த தண்ணி எல்லாமே வற்றிடும். சூப்பராக நல்லா சிக்கன் குட்டி பார்த்தா எடுத்து வந்துருக்கீங்களா? சிக்கன் ரெடி. இன்றைய பேசல் சிக்கன் கிரில் சிக்கன். நம்ம எப்படி இது மாதிரி கடாயிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாலும் இந்த சிக்கன் நிறையா இருக்கும், எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. சிம்லேயும் வந்து வச்சுருந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லா வெந்து முடிச்சப்பினாலும் நல்லா இது மாதிரி ட்ரை ஆகுதுன்னா நல்லா இதாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்றைய நாள் இனிய நாளாமே வாழ்க வளமுடன். ரொம்ப இதுன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும்.